சாம்சங்கில் ரியலாகவே ஒரு புது முயற்சி, ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நார்மலாக நம்ம ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னாலே அந்த ஃபோன் வந்து நமக்கு பிடிச்சதும் இருக்கும், பிடிக்காதும் இருக்கும். எல்லா விஷயமே நமக்கு பிடிச்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயம் ஹையாகவே இருக்கும் நமக்கு தேவையில்லாது, சில விஷயம் லோவாகவே இருக்கும். அப்படி இல்லாமல் உங்ககிட்டயே கேட்டு உனக்கு என்ன மாதிரிப்பா ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோன் லான்ச் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சாம்சங்கில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய S20 FE அப்படின்ற இந்த ஃபோன். ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எஃப்இ அப்படின்னா ஃபேன் எடிஷன் அப்படின்னு அர்த்தம். சாம்சங்கோட ஃபேன்ஸ் வேர்ல்டில் இருக்க நிறைய பேர்கிட்ட வந்து எப்படி உங்களுக்கு வேணும், என்ன கலரில் வேணும், என்ன ஸ்பெக் இருந்தால் உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரு பட்ஜெட், அதாவது ஃப்ளாக்ஷிப்பில் பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்கக்கூடியது தான் இந்த S20 FE. ரியலாகவே எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே வந்து இருக்கும். தேவையில்லாத விஷயத்தை கூட ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெல்லி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒயிட் கலர் பாக்ஸில் கொடுப்பாங்க, எப்பயும் பிளாக் கலரில் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. S20 அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பெருசாக ஸ்பெக் டீட்டெயில் எதுவுமே வந்து கொடுக்கல, ப்ரைஸ் மற்ற டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸை கட் பண்ணிவிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எடுத்தவொடனே சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவல்லையே ஹெட்ஸ்ஆர் வேல்யூ 0.242 அப்படின்றதையுமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல், மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கரையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு சைடில் வைக்கலாம். இதை தவிர 15 watts அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. Type-C கேபிளும் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை தவிர பாக்ஸில் எதுவுமே வந்து வரல. இப்போ மொபைலில் சிம் ட்ரே எப்படி இருக்குன்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 SIM கார்டு இல்லை 1 SIM கார்டு இல்லை 1 TB இருக்கக்கூடிய SD கார்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பக்கத்திலே நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் வந்துடுது. பாட்டமில் மைக், Type-C போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் டோட்டலாகவே பிளைனாக இருக்குது, எந்த ஒரு பட்டன்ஸும் கிடையாது. நீங்கள் ஒரு சாம்சங் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் விருப்பப்பட்டு நீங்கள் மாற்றலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே ஒரு சாம்சங் ஃபேன்ஸ் வந்து எப்படி மாற்றணும்னு விருப்பப்பட்டாங்கன்ற மாதிரியே வீடியோவில் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேன்ஸ் விரும்புனது பார்த்திங்க அப்படின்னா இதோட கலர் சேஞ்சஸ் தான் விரும்பியிருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 different கலரில் கொடுப்பாங்க, அது எல்லாமே காமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் 5 different வேரியண்ட்டில் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரியான கலர்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளவுடி ஃபீல், மேகம் எப்படி கிளவுடாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறது கிளவுட் மென்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ரெட் இருக்குது, நேவி இருக்குது, லேவெண்டர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது. ஸோ எல்லா கலருமே பார்த்தீங்க அப்படின்னா செம கிளாசிக்கான செம கலராக இருக்குது. எதை சூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நீங்களே வந்து இப்போ இந்த இமேஜில் பார்த்துருந்துருக்கலாம். நெக்ஸ்ட் இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது கூட எஸ் சீரீஸ் அப்படின்னாலே ரியலாக பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே காம்பாக்டாக இருக்கிறத வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம். அந்த அளவுக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நல்லாவே காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பெசல்ஸும் 4 பக்கமே மினிமம் பெசல்ஸ் கொடுத்தது உங்களுக்கு அந்த ஃபோனோட அட்ராக்ஷன் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கண்ணிலேயே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பாடி வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஃப்ளாக்ஷிப் அப்படின்னாலே உங்களுக்கு கிளாஸ் பாடி தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல மாட்டேன். ப்ரைஸ் கட் பண்ணுறதை எங்கே பண்ணணும் எங்கே பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சு பண்ணியிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்காக கொடுத்துட்டாங்க. பார்க்கும்போதும் சரி, நார்மலாக இதுக்கு கேஸ் கொடுக்காதனால நான் கீழே வைக்கும்போதும் சரி எங்கேயுமே ஸ்க்ராச்சஸ் இருக்கிற ஃபீலே இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக படுற மாதிரி வந்து தெரியல. இதை தவிர ப்ரைஸ் கட் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் இப்போ ஒன் ப்ளஸ்லாம் நார்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பாடி வந்து கொடுத்துருந்தாங்க, அந்த சைடு ஃப்ரேம் வந்துட்டு. பட் இந்த இடத்துல ப்ரைஸ் கட் பண்ணாமல் மெட்டல் பாடியே கொடுத்தது இந்த இடத்துல ஃப்ளாக்ஷிப் அப்படின்றத நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கீழே விழுந்தாலும் கூட பெரிய லெவலில் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மெட்டல் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓவராலாக டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபெக்டாக அந்த எஸ் சீரியஸோட ஃப்ளாக்ஷிப்பை இங்கேயுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஃபேன்ஸ் எல்லாமே டார்கெட் பண்ணுறது டிஸ்பிளேவாக தான் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 6.5 inch ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் அமல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த இடத்துல 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டிங்கோட வருது. ஸோ சூப்பர் அமல டிஸ்பிளே, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டிங், டிஸ்பிளே பார்க்கறதுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நார்மலாக ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இவங்களோட 70,000 செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா குவாட் HD ப்ளஸ் கொடுப்பாங்க. பட் ஃபுல் HDயே போதுமான அளவு தான். அது ஒன்று குவாட் HD எல்லா டைம்லையும் எல்லாருமே யூஸ் பண்ண முடியாது, சார்ஜ் போயிடும் சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபுல் HD தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது ஓகே. ப்ளஸ் டச் சாம்பிளிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா 240Hz வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணுறீங்க, ஒரு விஷயம் டச் பண்ணுறீங்கன்னும் போது உடனே ரெஸ்பான்ஸ் போகிறனால உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட்டோட ஃபீலுமே நல்லாவே வந்து ஃபீல் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் இந்த பஞ்ச் ஹோலில் பார்த்தோம் அப்படின்னா 34 MP கேமரா S20 கொஞ்சம் அப்டேட் தான் பண்ணியிருக்காங்க. ரியலாக ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து இது பிடிக்கும்னு சொல்லலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் தான் நம்ம அதிக ஃபோட்டோ செல்ஃபி
செல்ஃபியில் எடுக்கிறனால ஒரு சில சாம்பிள் ஃபோட்டோஸ் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஷார்ப்பாக இருக்கிறத நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ண முடியும். ஜூம் பண்ணாலும் கூட பெருசாக வந்து உடையில நீங்கள் கிராப் பண்ணி கூட வீடியோஸ் வந்து சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண முடியும். இந்த 32 கொடுத்தது செம ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் இப்போ ரெண்டு டைப்பில் வருது, அல்ட்ராசோனிக் ஒன்று, ஆப்டிக்கல் ஒன்று வருது. ஃபேன்ஸோட எல்லாரோட விருப்பமும் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஆப்டிக்கலே போதும்ப்பா, ப்ரைஸ் கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் அப்படின்ட்டு ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே போல் ஃபேஸ் அன்லாக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான அவுட்புட் தான் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக சாம்சங் ஃபேன்ஸ் எல்லாமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஐபி ரேட்டிங். இந்த ஃபோனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தாராளமாக தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் கூட இது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ரியலாகவே ஒரு ஒர்த்தான விஷயம் இந்த ஃபோனுக்கு. ஸோ சாம்சங் கொடுத்ததுக்கு சாம்சங் ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டியூவல் ஸ்பீக்கர் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இயர்பீஸ் ஒரு ஸ்பீக்கரும் பாட்டமில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரும் வந்து டியூவல் ஸ்பீக்கர் அவங்களுக்கு ஒர்க் ஆகிறனால சவுண்ட் அவுட்புட்டும் ரியலாகவே வேறு லெவலில் இருக்குது. அண்ட் ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாம்சங்கோட ஒன் யூஏயோட பெரிய ஃபேன்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் ஆக்சிஜன் ஓஎஸே பிடிக்கும். ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டிஸ்பிளே பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அனிமேஷன் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒன் யூஏ 2.5 வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு, ஆண்ட்ராய்ட் 10 பேஸ் பண்ணி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்துக்கே வந்து கொடுத்துட்டாங்க. அந்தளவுக்கு எல்லாமே டோட்டல் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சாம்சங் ஃபேன்ஸ் அதுவும் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக நீங்கள் சாம்சங் ஃபேனாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்ககிட்ட கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன ப்ராசர் அப்படின்னா ஸ்னாப் ட்ராகனோட டெஸ்ட் அப்டேட்டில் இருக்கக்கூடிய ப்ராசர் தான் போடணும்னு சொல்லுவீங்க. பட் குளோபல் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட எக்ஸினோஸ் தான் எப்பயுமே லான்ச் பண்ணுவாங்க. அந்த வகையில் எக்ஸினோஸோட இவங்களோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசரான 990 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ராசராக இருந்தாலும் கூட பட் சாம்சங் ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்குறவங்களோ அதான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த ப்ராசர் மொக்க அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் லேகோ இல்லை எதுவுமே வந்து ஃபீல் பண்ண போகிறது இல்லை. மல்டி டாஸ்கிங்லாம் வேறு லெவலில் இருக்க போகுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் ட்ராகன் ஃபஸ்ட், அதுக்கப்புறம் தான் எக்ஸினோஸ் அப்படின்னே சொல்லுவேன். ஓவராலாக பார்க்கும்போது ஓகே, எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது S20 வந்து 4000 mAh வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட சின்ன அப்கிரேடாக ஃபேன்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல. 4500 mAh வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4500 mAh வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா S20 நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதில் சார்ஜ் ப்ராப்ளம் வந்து ரியலாகவே அதிகமாக இருக்கும். ரீசன் நம்ம ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் குவாட் ஹெச்டி இருக்கனால உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ரேட் அதிகமாக இருக்கனால சீக்கிரமே ட்ரைன் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு 4500 கொடுத்துருக்காங்க, இது ஒரு ஃபுல் ஹெச்டி தான்றனால சார்ஜ் நல்லாவே நிற்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அடாப்டர் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸில் 15 W அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 W வரைக்கும் அடாப்டர் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இதனால் உங்களுக்கு இந்த அடாப்டர் வீணாக போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நெக்ஸ்ட் வாங்கும்போது 25 W அடாப்டர் வாங்கினீங்க அப்படின்னா ரியலாக ஒர்த்தாக இருக்கும். இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்ககிட்ட ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் கூட வச்சு நீங்கள் வந்து சார்ஜும் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இதை எதிர்பார்த்துருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. கேமராஸ் ஸோ ரியலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 64 MP இருக்கட்டும் இல்லை 108 இந்த மாதிரியான மெகா பிக்சல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணவே மாட்டோம். அதை வந்து நம்ம போய் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு போதில் நார்மலாக அந்த 12 MP இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி பார்க்கும்போது ஃபேன்ஸுக்கு வந்து இது பெரிய விருப்பம் இல்லை அப்படின்னு தான் தோணுது. கூடயே பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 MP டெப்த் சென்சார், 2 MP மேக்ரோ கேமரா இந்த மாதிரிலாம் டம்மியாக எதையுமே ஆட் பண்ணாமல் அது கொடுக்காமல் இருந்ததே ரியலான ஒர்த்தான விஷயம். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் 12 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ஓஏஎஸ் சப்போர்ட்டோட தான் வருது. ஸோ இதனால் வீடியோஸ் எடுத்தாலும் கூட ஷேக்கிங் இல்லாமல் எடுக்க முடியும். இந்த ஒரு சில சாம்பிள் ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு 12 MP பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ்க்காக இன்னொரு 12 MP வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னொரு 8 MP 3x அளவுக்கு ஜூம் பண்ணுறதுக்கான டெலிஃபோட்டோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓஏஎஸ் சப்போர்ட் இருக்கு. நீங்கள் ஜூம் பண்ணி எடுத்தாலும் கூட ஷேக்கிங் இல்லாமல் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரியலாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4K 60 FPS அளவுக்கு நம்மளால மேக்ஸிமம் எடுக்க முடியும். ப்ளஸ் கூடயே ஓஎஸ் சப்போர்ட் இருக்கனால நமக்கு ஷேக்கிங்கே இல்லாத ஒரு வீடியோ வந்து நமக்கு கிடைக்குது. இதுக்கு முன்னாடி இவங்க லான்ச் பண்ண ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லாம் பார்த்திங்க அப்படின்னா 8K வரைக்கும் நம்மளால எடுக்க முடியும். பட் 8K தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 4K போதுமான அளவு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபேன்ஸும் அதை விரும்புவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை தவிர மற்ற ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒயர்லெஸ் டெக்ஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஒரு சின்ன மினி கம்ப்யூட்டர் மாதிரியே வந்து உங்கள் டிவியில் ஒயர்லெஸ் மூலியமாகவே குரோம் காஸ்ட்டோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி வந்து இவங்களோட டேப் S7 வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நான் வந்து கிளியராக வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ
நீங்க பார்க்கல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் செக் பண்ணி பாருங்க அண்ட் ஃபைனலா இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இது ஓகேவா அப்படிங்கறத பார்த்தறலாம் ஹைலைட்ஸ் அப்படிን பாக்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் இது ஒரு சைனீஸ் பிராண்ட் கிடையாது நிறைய பேர் அதான் வந்து எதிர்பார்க்கறீங்க சைனீஸ் பிராண்ட்ல பாத்தீங்க அப்படினா எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் உங்களுக்கு ஃபிளாக்ஷிப் ஃபோன் இருக்கு இதை விட பிரைஸ் வந்துட்டு கம்மியாவும் இருக்கு அதே போல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட இருக்கு அப்படி கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படினா இந்த ஃபோன் டோட்டலாவே உங்களுக்கு வேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் பட் அது இல்லாம ஒரு சைனீஸ் பிராண்ட் இல்லாம உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃபிளாக்ஷிப் ஃபோன் அப்படி நினைக்கும் போது கொரில்லா கிளாஸ் 3 சப்போர்ட்டோட சூப்பரான டிஸ்ப்ளே சூப்பர் அமலா டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டிங் அண்ட் பேக் சைடுல என்னதான் கிளாஸ்டிக்கா இருந்தாலும் கூட உங்களுக்கு பார்க்கிறதுக்கு லுக் வைஸ் வேற லெவல்ல இருக்கு அண்ட் மெட்டல் ஃப்ரேம் கொடுத்திருக்கிறது நல்ல ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் கேமராவும் பாத்தீங்க அப்படின்னா 12 மெகா பிக்சலா இருந்தாலும் அவுட்புட்ஸ் எல்லாமே செம சூப்பரா இருக்கு 4K 60fps உங்களால ரெக்கார்ட் எடுக்க முடியும் ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி 4500 கொடுத்திருக்காங்க 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது ஒயர்லெஸ் சார்ஜிங் டெக்ஸ் சப்போர்ட்லாம் இருக்குது ஓவராலா பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்டான டிவைஸ் தான் சாம்சங் ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நான் ப்ரைஸ் சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிடும் 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 50,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாம்சங் ஃபோனாக இருக்கட்டும் இல்லை அதிகமாக வந்து ஃபோன்ஸ் எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக ஒர்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை மட்டும் வச்சு பார்த்துட்டு ப்ரோ இதே சைனீஸ் பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு 50,000 கொடுக்குறாங்களே அப்படின்னா சைனீஸ் பிராண்டோட ப்ரைஸோட இதை கம்பேர் பண்ணாதீங்க அது டிஃப்ரெண்ட் இது டிஃப்ரெண்ட் எப்பயுமே சாம்சங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட S20 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரியலாகவே வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 50,000 பரவாயில்லப்பா ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கணும்னு நினச்சா அது சாம்சங்கில் வாங்கலாம் அப்படின்னு தான் தோணும் இதில் குறை சொல்கிற மாதிரி பெரிய விஷயம் எதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை என்ன இந்த டிஸ்பிளே வந்து ஒரு குவாட் ஹெச்டி கொடுத்துருக்கலாம் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட்டோட கொடுத்துருக்கலாம் இந்த பேக் சைடில் பிளாஸ்டிக் கொடுத்ததுலாம் எனக்கு ஒரு பெரிய குறையாகவே வந்து தெரில ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு சூப்பராக இருக்குது இதுக்கான ஃபுல் ரிவ்யூ நான் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு சாம்சங் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதில் சில ஆஃபர்ஸும் இருக்கும் அதையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லவ் டு லேட்டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க